கட்டு வலுவில் வந்து ஒருத்தர் பிரார்த்தனை பண்றார், அவரை அலட்சியப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைச்சிருந்து ஹனுமான் தேய் பரிசாகர் துணி கீங்கே பிரணாம் ராமன் காஜு கீங்கை பிரு மோகி கஹாஸ்ரா. கையால் இப்படி தொட்டால் பஸ்பரிசேன்னு இருக்கு ராமாயணத்தில் கூட, கையால் தொட்டாலேயே சீகரிச்சதுக்கு சமானம் ராம கைக்கரியந்தாம்பா எனக்கு விசிராந்தி அப்படின்னு சொல்லிட்டார். நகாச மார்க்கமாக கிளம்பிட்டார். அதை கண்டு தேவதைகளுக்கெல்லாம் ஆச்சரியம், அவருடைய பலத்தில் அவருக்கு எவ்வளவு நம்பிக்கை. ஆகாசத்தில் போறவை கொஞ்சம் டயர்டாக ஆயிடுத்து அப்படின்னு சொன்னால் கீழே இறங்க முடியாது சமுத்திரம். தேடி வந்த பர்வதத்தில் அவர் ரெஸ்ட் எடுத்துக்கலையே, அப்படியானா அவருடைய பலத்தை பரீட்சை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தோணிவே எடுத்து உடனே சுரசா அப்படிங்கிற ஒரு நாக மாதா, அந்த நாக மாதாவை அனுப்பிச்சு வச்சார் தேவதைகள்லாம். அந்த சுரசா ஆளு வாய குழந்தைன்னு இருக்கிறார். ஆஞ்சநேய சுவாமி சொன்னார், ராம கைங்கரியத்தை முடிச்சுட்டு வந்து உன் வாய்க்குள்ள பிரவேசிக்கிறேன். இந்த சுரசா சொன்னால், நான் பிரம்மதேவனிடத்துல வரன் வாங்கிட்டு இருக்கிறேன். என்ன வரன்? இந்த வழியா யாரெல்லாம் வர்றாளோ எல்லாரும் என் வாய்க்குள்ள போயிடணும். உன் வாய்க்குள்ளைய வர்றது எல்லாம், வர்றது எல்லாம் எல்லாம் என் வாய்க்குள்ள போயிடணும். இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரல, 7 மணிக்கு எல்லாம் வாய்க்குள்ள போச்சுன்னா உனக்கு இன்டைஜஷன், எனக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளமே வராது. எல்லா சகட்டத்துக்கும் என் வாய்க்குள்ள போயிடணும். அப்படியே வாய்க்குள்ளேயே வந்து குதிக்கிறேன். ராம கைங்கரியார்த்தம் போறேன், ராம கைங்கரியத்தை முடிச்சுட்டு வந்து உன் வாய்க்குள்ள வந்து குதிக்கிறேன். நான் பிரம்மாட்ட வர கேட்டிருக்கிறது என் வாயை கிராஸ் பண்ணி போகக்கூடாது. நான் தத்து பத்துன்னு இருக்கேன். இந்த வர கேட்கறது எல்லாமே அபத்தமாக கேட்கறதுக்குமே ஒரு கோஷ்டி இருக்கு. அந்த கோஷ்டியில இருக்க உலர்கிணி பரவாயில்ல, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னா, நான் எவ்வளவு பெரிய ரூபத்தை எடுத்துட்டாலும் முழுங்கி விடுவியார், எனக்கு வாயத்து பொழந்து பொழந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 10 யோஜன தூரம் ரூபத்தை எடுத்துட்டார், 20 யோஜன தூரம் வாயை பொழந்தார், 30 யோஜன தூரம் ரூபத்தை எடுத்துட்டார், 40 யோஜன தூரம் வாயை பொழந்தார், 50 யோஜன தூரம், 60, 70, 80, 100 யோஜன தூரம் வாயை பொழந்துட்டார். என்ன வேடிக்கையா சொல்லுவார், வெர்டிகலா பொழந்தாளா, ஒரு கால ஹரிசாண்டலாக பிளந்திருந்தாளா, இப்படி பிளந்திருந்தாளா, சேத்து பந்தனமே தேவையில்லை, எல்லா வானர கோஷ்டியும் இவ வாயிலேயே ஏறி சீதாராம் ஜெய் ஜெய் சீதாராம் ஜெய் ஜெய் ராஜா அப்படி ஏறி இறங்கியிருக்கோம். இப்படி பிளந்திருக்காளா அவன் நினைச்சிட்டு இருக்கா, அடுத்தது 110 யோஜன தூரம் ரூபத்தை காட்ட போறார் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. இப்போ ஆஞ்சநேய சுவாமி நினைச்சிருந்தா, மேல மேல பெரிய ரூபத்தை காட்டுறது தான் என் வேலையான அப்படின்னு நினைச்சிருந்தார். உடனே அங்குஷ்ட பிரமாணம் சின்ன ரூபத்தை எடுத்திருந்தார். டக்குனு எதிர்பார்க்கறதுக்குள்ள வாய்க்குள்ள பிரவேசிச்சு எச்சப்படாம வெளியில வந்துட்டார். அவ்வளவு பெரிய வாயை மூடுறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். அந்த வாயை இப்படி மூடிண்டே இருக்கா, பிரவிஷ்டோஸ்மிஹி தேவத்ர தாட்சாயணி நமஸ்துதே கவிஷ்யே யத்ர வைதேஹி சத்யஸ்சாசி வரஸ்தவே. அம்மா உங்க வாய்க்குள்ள போயிட்டு வந்துட்டேன், உங்களுக்கு ஒரு நமஸ்காரம் அப்படின்னா ஆகாச மார்க்கமாக கிளம்பிட்டார். சிங்கிகா அப்படின்னு ஒத்தி, உங்க பலத்தை பரீட்சை பண்றதுக்காக வரல, உண்மையாவே அரக்கி. அவ்வளோ ஆஞ்சநேய சுவாமி ஆகாச மார்க்கமாக போகும் பொழுது ஆஞ்சநேய சுவாமியினுடைய நிழல் சமுத்திரத்தில் தெரியறது, சாயையை வச்சுட்டு ரூபத்தை பிடிச்சி இழுக்கிறது. இவ்வளோ இழுக்கிறதே இழுக்கிறதே பங்கும் கிருதை பராக்கிரமஹாகான் அப்படின்னு பார்த்துட்டே வரா, ஓனு வாயை புலந்திருக்கு, நடக்கிறது நடக்கட்டும்னு சன்னு குதிச்சுட்டார், கபக்குன்னு வாயை மூடிட்டார். உள்ள போன ஆஞ்சநேய சுவாமி நரசிம்ம பெருமாள் மாதிரி தாரா கிழிச்சு எரிஞ்சிட்டார். நம்ப பர்வதம் அப்படிங்கிற ஒரு பர்வதம், அந்த பர்வதத்தில் வந்து சல்னு குதிச்சிட்டார். சச்சாருணாநாவித ரூபதாரி பரம் சமாசாத்ய சமுத்திர தீரம் பரைரசக்ய பிரதிபண்ண ரூபா.